ஜிம் சொல்லி கொடுத்தா இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு புடிச்சிச்சு அப்படின்னு நீங்க இல்ல இல்ல நான் கேட்கற கேள்வி முடிஞ்சு சார் பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு ஜிம் பாடி சில வாட்டி ஏன் தமிழ் தெரியும்னு இருக்கும் சார் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும் ஆம்பளைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வராது அதுனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோ அது அப்புறம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷார்ட் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் ஷார்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா வந்து அப்பா இருந்து அப்பா இருக்காரு அப்பா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பார் இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஹீரோ இருப்பார் பழைய ஹீரோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை இல்லை சார் என்னன்னா உங்கள் கூட வந்து ஜோடியாக நடிச்சுவங்க இல்லை திடீர்னு இல்லை இல்லை மனசுக்கு வந்தீங்க அப்படி சொல்லிடுவோம் ஈஸியாக ஈஸி பண்ணிடுறேன் நான் அப்பாவோட ஃபஸ்ட் படம் கிடையாது அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு இல்லை ஆறாவது படம் அது சிம்ரனோட அதே மாதிரி தான் உள்ளே போனால் நடிக்கணும் அவ்வளோதாங்க அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன் என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுறோம் அவளை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் என் கேரக்டர் படத்தில் வந்து டைரக்டர் சாரு சமுத்திரகணி சார் எல்லாரும் சொன்னாங்க படத்தில் வந்து பயங்கரமாக திட்டினீங்க அப்படின்னு அப்படி திட்ட பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசரன் போடாமே அழுவாங்கம்பாங்க சரி இப்போனாலும் அதுமாரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டினீங்க எங்கள் அப்பாவை அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு ஸோ எங்கள் அப்பாவை நினச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது சூப்பர் சூப்பர் மேடம் சிம்ரன் மேடம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஆறு படம் சார் கூட பண்ணியிருக்கீங்க அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம் சேமாக தான் இருக்காங்க எனக்கு அந்த கேப்பே தெரியல அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்த கண்ணில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்ற நாளில் ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட் ஹம்பிள் கேரிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ் டான்ஸ் ஃபைட்ஸ் ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ நிகழ் வரவேற்கள் பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி ஆனால் அவங்க என்கிட்ட எப்போதும் கோச்சுப்பாங்க பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம் என்னென்னா பசன் ரவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்தா இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு இல்லை இல்லை நான் கேட்குற கேள்வி முடிஞ்சு சார் பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு ஏன்னா நீங்கள் ஒரு ஜிம் பாடி சில வாட்டி ஏன் தமிழ் தெரியும்னு இருக்கும் சார் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் சிம்ரன் மேடம் மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க கார்த்தி பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும் ஆம்பளைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வராது அதனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அது 10 கிலோமீட்டர் ஓடுறது ஹெவி வெயிட்டு தூக்குறது மாதிரி அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து 1-2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்றைக்கு காலெல்லாம் வலிக்கும் நைட்டு தூங்க முடியாது அந்த மாதிரி வலி தான் தப்பாலாம் நினச்சிடாதீங்க சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரை தூண்டி கார்த்திக் பிரதர் நீங்கள் கூட முடிஞ்ச வாங்க ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க இல்லை இல்லை நீங்கள் கூட வாங்க சூப்பர் நிறைய வெயிட்டில் மெயிட் போடுறீங்க வாங்க உங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஓகே எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க நன்றி எடுத்துங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரை தோண்டினால் பாத்திர சிதிதேன் தமிழ்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு ஆனால் இந்த படத்தில் வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடலை பிரியானந்த் தான் பாடினாங்க இந்த இடத்துல உட்காந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது தியாகராஜ் சார் மேலே கோவம் வந்தது அப்படி மாற்றிட்டாங்கன்னு ஐ திங்க் தர்ணகா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த் ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன் ஏன் பிரியா அண்ணன் பிரியா பண்ணுறேன்
ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. இவங்கள ரொமான்ஸ் பண்ணிட்டுருந்தேன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோமா, நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த நேரத்தை சாங் போட்டு ப்ரோமோ சாங் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபுல் விஷுவல் வரும்போது, நீங்கள் எங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், அதேமாதிரி இந்த டர்ன கட்டணு நாங்கள் பாட்டு இவ்வளோ வைப் ஆகும், இவ்வளோ பாப்புலர் ஆகும் பண்ணுறப்பே யோசிச்சிங்களா? நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமாம், இல்லை சார், எங்கள் எங்கள் நோக்கமே அதாவது அந்த படம் பண்ணும்போது, இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்கிறது. அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவ சாரை வந்து ஒரு விஜுவலைசேஷனுக்காக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அதுக்கு கொரியோகிராஃபி, அது பாட்டுக்கு பாடுறவர் வந்து நம்பர் ஒன் சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸு. ஒரு பாட்டுக்கு எவ்வளோ தான் சேர்க்க முடியும், ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிருக்கோம் ரொம்ப, அதை வந்து தான் வெரி பிக் வே. இன்றைக்கி அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டுருக்கு, அந்த ஹூக் ஸ்டெப் வைரல் ஆகிட்டுருக்கு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் எதை வச்சு எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அதை ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக், தே மேட் இட்ஸ் நோ த சக்ஸஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.